சாயலா இருக்க மாட்டோம் நாங்க அவங்க நந்தா. சோ வந்து சமீபத்தியமா தன் கேட்ட வார்த்தைகள் தன்னோட கோபம் தாங்காம கேட்ட வார்த்தைகளுக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல பல வீடியோக்கள் பதிவிட்டு இருந்தார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சாத்தான் குளம் பத்தின இஷ்யூ. சாத்தான் குளம் தற்போது விவாத களமா மாறியிருக்கான காரணம் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காரணம் என்ன, ஜெயராஜ் மற்றும் வெனிஷ் அப்படிங்கிற ரெண்டு பேரை தந்தை மகனை விசாரணை கைதி அப்படின்னு கூட்டு போன காவல்துறை நண்பர்கள் வந்து மிக கொடூரமான முறையில வந்து தாக்குதல் நடத்தி கொலை செஞ்சிருக்காங்க. சோ அந்த காவல்துறை ஆய்வாளர்கள் மேல இரட்டை கொலை வழக்கு பதிவு பண்ணணும், சமூகத்துல நீதி கிடைக்கணும் அப்படின்னு நிறைய நல்ல உள்ளங்கள், மனிதாபிமானம் உள்ள உள்ளங்கள் ஹேஷ்டாக்களை கிரியேட் பண்ணி சோசியல் மீடியாலையும் நேரடி போராட்ட களத்திலையும் வந்து ஒரு பதிவுகளை பதிவிட்டு இருக்காங்க. சோ எல்லாருமே என்னோட அறிவுல சிறந்த நிறைய பேச்சாளர்கள் அந்த விஷயத்தை பத்தி நிறைய நீதி என்ன கிடைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இது போன்ற சம்பவங்கள் இது நடக்கவே கூடாது, இதற்கான முற்றுப்புள்ளி என்ன, பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான். சோ இதுல இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, கண்டிப்பா முழுசா வீடியோவை பாருங்க. சோ வந்து இந்தியாவிலேயே மிக சிறந்த ஐபிஎஸ் ஆபீசர்களா இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆபீசர்களா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா நிறைய வழி கொடுத்துருக்கோம். ஆனா இதே தமிழ்நாட்டுலாம் ஒரு கர்ப்பிணி பெண் தாக்கப்படுறதா இருக்கட்டும், ஒரு வயதான முதியவர் தாக்கப்படுறதா இருக்கட்டும், நீதி கேட்டு போறவங்க மேல ஒரு பொய் வழக்குகள் பதிவு பண்றதா இருக்கட்டும், அதிகப்படியா இதே தமிழ்நாட்டுலதான் நடக்குது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்ன, போராட்டத்துல என்னுடைய உயரதிகாரி சொன்னாரு, நான் சுட்டுட்டேன். இப்படி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல தான் வரும், கண்டிப்பா தமிழ்நாட்டும் சொல்ல முடியாது, நம்ம நாட்டுல கண்டிப்பா வரும். நீதி எந்த அளவுக்கு ஜெயிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கொலைகளா இருக்கட்டும், தற்கொலையை தூண்டுறது கூட ஒரு வகையான கொலைகள் தான் இருக்கட்டும், அதுக்கான நீதி எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு அனிதா கொலை வழக்குகளா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமை, பொள்ளாச்சி இஷ்யூ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அதுல எவ்வளவு பெரிய நீதி காப்பாற்றப்படுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ இப்படிப்பட்ட சமூகத்துல என்ன நடந்தா மாறும், சட்டங்கள் மாறினா மாறுமா, இல்ல ஆட்சியாளர்கள் மாறினா மாறுமா, என்ன நடந்தா மாறும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, தனி மனித மாற்றம். என்னடா தனி மனித மாற்றம்னு சொல்றாங்க, கொரோனாக்கு வந்து தனி மனித இடைவெளியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னப்ப யாரும் கேட்கல, அது இவ்வளவு பெரிய இஷ்யூவா நடந்திருக்கு. இதே மாதிரிதான் தனி மனித மாற்றம், லாக்அப்ல கொலை நடக்கிறது இதெல்லாம் முதல் முறை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டா கிடையாது, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கிட்ட இந்த மாதிரிதான் இறக்காங்க. அது சம்பந்தமான கேஸ்கள் இன்னும் வந்து சிபிஐ நிலுவையில வழக்குலதான் இருக்கு. சோ அது நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கறது தெரியல. சோ வந்து கிட்டத்தட்ட 50 பேர் செத்து போறாங்க. சோ தற்கொலை கூட இவ்வளவு வகையான கொலைகள் தான், அந்த கொலைகளும் சரி, ஒரு பாலியல் வழக்குகளா இருக்கட்டும், அதுல இருந்து எவ்வளவு ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நீதி காப்பாற்றப்படுறது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் ஹேஷ்டாக்கள் கிரியேட் பண்ண முடியுமா, ஒரு தடையும் போயிட்டு வந்து நீதி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, அவங்க லைஃப் ரன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் விட்டு போயிடறாங்க. சோ முக்கியமா இதுல முற்றுப்புள்ளி தனி மனித மாற்றம். தனி மனித மாற்றம்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். சோ நாம பேங்க்கு போயிருப்போம், செலன் ஃபில் பண்ண தெரிஞ்சிருக்கிறது, திட்டு வாங்கியிருக்கோம், கண்டிப்பா நிறைய திட்டு வாங்கியிருப்போம். சோ நாம வாங்கின திட்டை மத்தவங்க வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா, நம்மளோட அம்மாவோ நம்மளோட அப்பாவோ நம்மளோட ஃப்ரெண்டோ அந்த பேங்க்ல வேலை செய்ய முடியுது. சோ இது மாதிரி ஒரு செலான் ஃபில் பண்ணாம வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, சோ திட்டாத தட்டுனு அப்படின்னு ஒரு மாற்றம், ஓகேவா? சோ நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லிருந்தீங்க அப்படின்னா, உங்க அம்மா அந்த இடத்துல உட்காரும்போது ஒரு 2 செகண்ட் அக்கா நம்ம பையன் இப்படி சொன்னானே அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அதே தான் நான் ஃபாலோ பண்ண சொல்றேன். கலவரம் நடந்தது, உயரதிகாரி ஷூட் பண்ண சொன்னாரு, நாங்க ஷூட் பண்ணணும், ஷூட் பண்றது 2 செகண்ட் முன்னாடி இந்த கலவரத்துல என் பையன் இருந்தா இந்த துப்பாக்கி ஊங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, இந்த சிந்தனைகள் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மத்த எந்த ஒரு சட்டங்களும் நம்மளை வந்து காப்பாற்ற முடியுமான்னு கேட்டா, சட்டங்கள் எழுதப்படும் போதே ஓட்டைகளும் அதுல கண்டிப்பா இருக்கு. சோ பண பலமும் அதிகார பலமும் தான் ஜெயிக்குது அப்படின்னு நினைக்கும் போது தனி மனித மாற்றம் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தனி மனித மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய அப்பாவோ உங்களுடைய அம்மாவோ உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரா வேணா இருக்கலாம், ஓகேவா? சோ அவர்கள் ஒரு அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், ஒரு சிறந்த ஒரு பதவிகளா இருக்கட்டும், இல்ல ஒரு காவல்துறை ஆய்வாளர்களா இருக்கட்டும், அது எப்படி வேணா இருக்கட்டும், ஒரு அதிகாரத்துல இருக்கவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க, வந்து இப்படி நடந்துக்காத, எதிர்த்து அப்பா எதிர்த்து இருக்கிறது என்ன மாதிரி ஒரு பையன் தான், அவங்கள உங்க பையன் மாறதான் அப்படின்னு எடுத்து சொல்லுங்க. சோ 24 மணி நேரம் வந்து காவல்துறை ஆய்வாளர்கள் வந்து குற்றவாளிகளை பார்க்கும்போது குற்றவாளிகளா தெரியவாங்க. அவங்க மனைவிகள் எடுத்து சொல்லுங்க, எதிர்த்து இருக்க கர்ப்பிணி பெண் என்ன மாதிரி நம்ம பையனை சுமந்தவங்க தான், சோ எப்படி ட்ரீட் பண்ண சொல்லுங்க. உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, எதிர்த்து இருக்கிறது உங்களுடைய அப்பா மாதிரி வயசானவங்க தான் சொல்லுங்க. சோ நீங்க சொல்ற ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஒரு மன உறுத்தலை ஏற்படுத்தணும். சோ வந்து உதவி அதாவது பதவியில இருக்கவங்களை சொல்றேன், பதவியில இருக்கவங்க இப்படி நினைக்கும் பொழுது கண்டிப்பா வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், எல்லாருக்கும் ஒரு சிந்தனை நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த சிந்தனை மட்டும்தான் மாற்ற முடியும், தனி மனித மாற்றம் மட்டும்தான் இதுமான பிரச்சனைகள் எல்லாம் முடிக்க முடியும். மற்றபடி இந்த பிரச்சனை முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்புகள் இல்லை. சட்டங்கள் மாறினா ஆட்சியாளர்கள் மாறினா மாறும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, அது முட்டாள்தரும். சோ பி சேஞ்ச், எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சேஞ்ச் ஆகணும், தன்னை சுத்தி இருக்கணும், நம்ம சேஞ்ச் பண்ணணும்.
இன்னைக்கு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ண ஒருவருக்கும் நாளைக்கு இதே மாதிரி பிரச்சனை நடக்க நாம ஒரு காரணம் இருந்திருக்கிறது. அது மட்டும்தான், நாம இப்படி ஒரு கேவலமான பிரச்சனையிலையோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நம்ம காரணம் இருக்கிறோம். ஒரு ஜாதிய கொலையா இருக்கட்டும், ஒரு கொலையா இருக்கட்டும், தற்கொலை தூண்டதா இருக்கட்டும், ஒரு பாலியல் வழக்குகளா இருக்கட்டும், என்னன்னா இருக்கட்டும், இதுல நம்மளோ நம்ம சார்ந்தவங்களோ அதுல இருக்கக்கூடாது. அப்போ நீங்க நினைச்சீங்கன்னா போதுமே, தனி மனித மாற்றம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா மாற்றம் நிகழும். ஸோ இந்த கொலை வழக்குக்கும் தனி மனித மாற்றத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் சக மனிதர்களோ அன்பு கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா சமுதாயம் அழகா இருக்கும். ஸோ ஆட்சியாளர்கள் கொஞ்சம் வந்து நீங்க கவனத்தை எடுத்துக்கணும், ஏன்னா அதிகாரம் உங்க கையில இருக்கு. தமிழன் எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா இருந்திருக்கான். ஒரு வரலாறுல வந்து ஒரு தவறான எடுத்துக்காட்டுகளுக்கு தமிழ் முன்னுதாரணமா இருக்க நீங்க இடம் கொடுக்குறாதீங்க அப்படிங்கறத சின்ன ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். தனி மனித மாற்றம் முக்கியம். ஸோ எல்லாரும் ஒரு சுயமா உங்களுடைய சேஞ்ச் ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்க உங்ககிட்ட அந்த சேஞ்ச் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அப்படிங்கறத உண்மை. ஸோ இந்த வீடியோ முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிகள்.